ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னுடைய சேனலோட நேம் மாற்றியிருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கான்க்ரீட் தமிழ் ஏஎஸ்எம்ஆர். ஓகேவா? இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது, மழையும் பெய்யுது. சமையலை முடிச்சுட்டு தான் நான் போய் மேலே என்ன நடந்திருக்கு அப்படின்றத போய் பார்க்கணும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு மண்டே. காலையில் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தமிச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து சாதமும் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷ் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு மேலே என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். வாங்க 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 போகலாம். இப்போ கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நேற்று இதே டைமு செம்ம வெயில் அடிச்சுது, இப்போது அதே டைமு ஃபுல்லாக கருமேகம் சூழ்ந்து கிளைமேட்டே ஃபுல்லாக டல்லாகிடுச்சு. ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னு எல்லாமே எப்படி இருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலும் அது நனைஞ்சிரும். எப்படி இருந்தாலும் நனைஞ்சிரும். கான்க்ரீட் சாண்ட் இது. அப்புறமா வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லைன்னா, அவர் என்ன பண்ணுவார், இதெல்லாம் பார்த்துட்டு திட்டிகிட்டே இருப்பார். என்ன என்ன பண்ணிட்டுருக்க லூஸா, நீ லூஸ் மாதிரி என்ன பண்ணின்னு இருக்க அப்படின்னு கேட்பார். அவர் இருக்கும்போது நான் மாடி பக்கம் வரவே மாட்டேன். காலையில் கிளம்பி கடைக்கு போயிடுவார். நாங்கள் கடை வச்சுருக்கோம், சொந்த பிஸ்னஸ் தான், கடை வச்சுருக்கோம். கடைக்கு அவர் கிளம்பி போயிடுவார், பசங்களை கூட்டிகிட்டு ஸ்கூலில் கூட்டி போய் விட்டுட்டு அவர் அப்படியே கடைக்கு போயிடுவார். நான் காலையில் எல்லா வேலையும் கிடக்கிற முடிச்சுட்டு மேலே நம்ம வேலையை பார்க்க வந்துடுவேன். அந்த டைம் தான் வெயில் இருந்துன்னா என்னால் சமாளிக்கவே முடியாது. ஆனால் எப்போ மார்னிங்கில் வாக்கிங் போகும்போதும் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு என்னென்னவோ பண்ணி வச்சுருக்கேன்னு திட்டுவார். அவருக்கு இதெல்லாம் தெரியாது, நான் என்ன பண்ணுறேன் என்ன செய்கிறேன். ஆனால் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன்றது மட்டும் தெரியும். ஏதோ பண்ணிகிட்ருக்காவ அப்படின்னு அவர் நினச்சிப்பார். ஆனால் என் பசங்க நல்லா கிண்டல் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் சாக்கு சாக்கு, அதான் ஏஎஸ்எம்ஆர் பேர் வந்து சாக்கு. என் பசங்க வந்து சிம்பிளாக சாக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டெலாம் வந்து சாக் ஏஎஸ்எம்ஆர் தான் அதிகமாக பார்ப்பேன். சோப் க்ரஷ்ஷு, சாக்கு க்ரஷ்ஷு, கிளிட்டர் சாக்லாம் வரும் பார்த்தீங்களா, சாக்கு ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் நிறைய பார்ப்பேன். அதுலேருந்து தான் இதில் இம்ப்ரெஸ் ஆகி இது அதிகமாக செய்ய, ஏன்னா என்னால் சாக்லாம் ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா, சுண்ணாம்பு வச்சு. அதனால் நான் இதுக்கு இந்த மணல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். பக்கத்தில் எங்கள் ரிலேட்டிவ்ஸாக ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க, அவங்கேருந்து அப்பப்போ சிமெண்ட்டு மணல்லாம் நைஸாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். என் பசங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் தனித்தனியாக கான்க்ரீட் தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து நான் செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல வந்து கீழே தான் பண்ணிகிட்ருந்தேன், அதுக்கப்புறம் தான் மாடிக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா கீழே எல்லாருமே பார்ப்பாங்க. என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்கல்ல, அக்கம் பக்கம் வீடெல்லாம் இருக்குது. அவங்களாம் பார்த்தாங்கன்னா இது என்னது இது என்னதுன்னு கேட்பாங்க. அதனால் ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நான் மாடிக்கு எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். மாடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இருந்தாலும் பக்கத்து மாடியில் ஏறி யாருன்னா இந்த பக்கம் எங்கள் மாடியை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த சைடு எங்கள் ஏரியா வந்து அந்த அளவுக்கு வீடெலாம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் செய்யவே முடியாது எதுவுமே. கொஞ்சம் கேப் விட்டு இது எங்கள் வீட்டு தனி வீடாக இருக்குன்னு என்னால் செய்ய முடியுது. அதுக்கே என்னோடய கசின் சிஸ்டர்லாம் வருவாங்க, நான் என்ன பண்ணுறேன் நோட் பண்ணுவாங்க. எப்பவுமே சொந்தக்காரங்களுக்கு இது தானே வேலை, நம்ம என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் இதெல்லாம் நோட் பண்ணுறது தானே வேலை. அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க. அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதும் அவங்களுக்கு பதில் சொல்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். என் பசங்க ஏதோ செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சமாளிச்சிடுவோம். ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், நான் தான் இந்த மாதிரி மணலில் விளையாடிட்டுருக்கேன், ஏதோ செய்கிறேன் அப்படின்றத அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஓப்பனாக கேட்க மாட்டாங்க என்கிட்ட. ஓகே, இதை பாருங்கள், என்னோடய சாக்கு ரெடி போகிற அளவுக்கு சாக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது என்னுடைய
நான் அதான் மழையில் நனையக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன்.